போகிற சம்பவம் நடந்திருக்குங்க. பாலசூர் ட்ரெயின் ஆக்சிடெண்ட். மூணு ட்ரெயின் ஒன் பை ஒன்னாக அடித்ததுனால மிகப்பெரிய ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. ஏறத்தாழ கிட்டத்தட்ட 233 பேர் இறந்துருக்காங்க. 900க்கு மேலே மிகப்பெரிய காயங்களோட ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 10-12 கோச் வரைக்கும் மிக டேமேஜ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ பெரிய ஆக்சிடெண்ட் ஆனதுக்கு காரணம் ஒரு கூட்ஸ் ட்ரெயினும் இதில் கிராஷ் ஆகிருக்கு. அதனால தான் இவ்வளோ பெரிய ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ரயில்வே மினிஸ்ட்ரி பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு, இறந்த குடும்பங்களுக்கு 10 லட்சம் ரூபாயும், மிகப்பெரிய காயங்களோடு அட்மிட் பண்ணப்பட்டவங்களுக்கு 2 லட்சம் ரூபாயும், சின்ன சின்ன அடிபட்டவங்களுக்கு 50,000 ரூபாய் கொடுக்கறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது மிகப்பெரிய ஆக்சிடென்ட். இந்த மாதிரி both the trains, Shalimar and Coromondel Express. Apart from that, the Tamil Nadu police is also coordinating with the railway officials, trying to draw an estimate of the number of people who are supposed to arrive in Chennai. So far, the number has gone beyond 1,000 is what we understand. At least 1,000 people were